67வது நேஷனல் அவார்ட்ஸ். இந்த அவார்ட்ஸ் எல்லாம் யார் யார் வின் பண்ணிருக்காங்க, எந்தெந்த படத்துக்காக, எந்தெந்த கேட்டகரிக்காக அப்படிங்கிற அபிஷியல் லிஸ்டை இப்போ அபிஷியலா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த விருதுகள் 2019வது வருடம் ரிலீஸ் ஆன படங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதுலயும் முக்கியமா தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் நிறைய விருதுகளை 67வது நேஷனல் அவார்ட்ல நிறைய படங்கள் கலெக்ட் பண்ணிருக்கு. அதுலயும் முக்கியமா சிறந்த நடிகருக்கான விருதை அசுரன் படத்துக்காக தனுஷ் அவர்களும், சிறந்த துணை நடிகருக்கான விருதை சூப்பர் ரிலீஸ் படத்துக்காக விஜய் சேதுபதி அவர்களும், அண்ட் சிறந்த இசையமைப்பாளர் பாடல்களுக்கான விருதை டி இமான் விஸ்வாசம் படத்திற்காகவும், அண்ட் ஸ்பெஷல் ஜூரி மென்ஷனா பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் அப்படிங்கிற விருதை ஒத்தசெறிப்பு படத்துக்காக பார்த்திபன் அவர்களுக்கும், அண்ட் அதே ஒத்தசெறிப்பு படத்துக்கு சிறந்த ஒளி வடிவமைப்பு அப்படிங்கிற விருதை ரசூல் பூக்குட்டி அவர்களுக்கும் கிடைச்சிருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம சிறந்த குழந்தை நட்சத்திரம் அப்படிங்கிற விருதை கேடி என்கிற கருப்புத்துறை படத்துக்காக நாகவிஷால் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் சிறந்த படத்துக்கான விருது அசுரன் படத்துக்கும், சிறந்த இயக்குநருக்கான விருது வெற்றிமாறன் அவர்களுக்கும் கிடைச்சிருக்கு. அண்ட் இதுல ரொம்பவே செலிப்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, தனுஷ் அவர்களுக்கு ஆடுகளுக்கு அப்புறமா கிடைக்கிற 2வது நேஷனல் அவார்ட் இதுதான். சோ இதனாலேயே தனுஷ் அவரோட ஃபேன்ஸ்லாம் செம்ம ஹாப்பியா இருக்காங்க. அண்ட் இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா தல அஜித் அவரோட ஃபேன்ஸும் சூப்பர் ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னா டி இமான் அவர்களுக்கு அவார்டு கிடைச்சதுமே எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக்கிங்கா தான் பார்த்தாங்க, விஸ்வாசம் படத்துக்காகவா அப்படின்னு. அண்ட் நல்லா நோட் பண்ணி பார்த்தா 2019ல ரிலீஸ் ஆன ஒன் ஆஃப் த பெஸ்ட் கமர்ஷியல் மூவியாகவும், அதிக பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் எடுத்த படமாக ஒன்று இருந்தது விஸ்வாசம். சோ அந்த படத்துக்கான சிறந்த பாடல்கள் அப்படிங்கிற விருது தான் இமான் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் கமர்ஷியல் படங்களுக்கு அவார்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம், அண்ட் இமானவர்கள் யூ டிசர்வ் இட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதை தவிர சிறந்த நடிகைக்கான விருது மணிகர்ணியா படத்துக்காக கங்கனா ரனாவத்துக்கும், அப்படியே தெலுங்கு சைட் போனா மகரிஷி, ஜெர்சி, அண்ட் மலையாளம்ல ஹெலன் ஜல்லிக்கட்டு, அண்ட் கனடா இண்டஸ்ட்ரியில அவனே ஸ்ரீமன் நாராயணா, அண்ட் ஹிந்தியில மறந்த நடிகர் சுஷாந்த் அவர்கள் நடிச்ச சிச்சோரே படத்துக்கும் அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த நேஷனல் அவார்டு அனௌன்ஸ்மெண்ட் லிஸ்ட் விட்டதுக்கு அப்புறமே தமிழ் ஃபேன்ஸ் செம்ம குஷி ஆயிட்டாங்க. பிகாஸ் ஒன் ஆஃப் த டிசர்வ் படமா கண்டிப்பா இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அசுரன் படத்தை பார்த்ததுன்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சாங்க. தென் அவங்க ஆசையின்படியே அசுரன் படத்துக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிச்சு. அண்ட் எல்லாருமே சர்ப்ரைஸ் ஆகிற விதத்துல சூப்பர் டெலிஸ் படத்துக்காக விஜய் சேதுபதி அவருக்கும் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த நியூஸை பார்த்து எல்லாருமே செம ஹாப்பியா இருக்காங்க. அண்ட் இன்னும் கொஞ்சம் கேட்டகரியில இருக்கு, ஸோ அதை வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் எந்தெந்த படங்கள் வரப்போகுது அப்படின்னு. அண்ட் நீங்க தனுஷ், வெற்றிமாறன், விஜய் சேதுபதி இவங்களுக்கெல்லாம் நேஷனல் அவார்டு கிடைச்ச பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. முக்கியமா லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் ஐகான்.